நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பௌர்ணமிக்கு அருகில் உள்ள சந்திர கேந்திரத்தில் அனைத்து கிரகங்களும் இருப்பது நல்ல அமைப்பா? இந்த சந்திர கேந்திரம் என்பதை பற்றிய சில புரிதல்களை நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே இந்த சந்திர அதியோகத்தில் சந்திரனுக்கு 6, 7, 8 இடங்களில் இருக்கின்ற குரு சுக்கர புதன் நல்ல பலன்களை தருவார்கள். சந்திரனுடைய அதியோகம் என்பதை சொல்லும் பொழுது சிலர் அதிலேயே ஒரு தவறான ஒரு புரிதலை வைத்திருந்தீங்க. என்ன வச்சுருந்தீங்கன்னா, சந்திரனுக்கு 6, 7, 8 இடத்துல இருக்கின்ற பாவகங்களும் வலிமையடையும் அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் உங்களுக்கு அந்த பாவக சுபத்துவமும் கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய இதாக இருந்தது. அதை கூட ஏதோ ஒரு வீடியோவில் விளக்கியிருக்கிறேன். சந்திரனுக்கு 6, 7, 8 இடங்களில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன், சுக்கிரன், குரு இந்த மூவருக்கும் தான் அதியோகம் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். என்ன பலன்களை தரும்? கூடுதலான சுபத்துவத்தை பெறுவார்கள். அவர்களுடைய அத்தனை அமைப்புகளும் சந்திர அதியோகத்தால் என்ன நடக்கும்? யோகம் என்பது என்ன, யோகம் என்ன பலனை தரும் அப்படிங்கிறதுல தான் இங்கே விளக்கங்கள்லாம் இருக்காது. சந்திர அதியோகம் என்பது என்ன? சந்திரனுக்கு 6, 7, 8 தனித்தனியாகவோ மொத்தமாகவோ ஓரிடத்திலோ கலந்தோ 6, 7, 8 இடங்களில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபர்கள் இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சந்திர அதியோகத்தில் சந்திரன் ஒளி நிலைமையில் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு அமாவாசை நிலைமையில் அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற சந்திர அதியோகத்தால் பலன் இல்லை. எந்த ஒரு யோகத்தையும் தெளிந்து ஆய்வு செய்து புரிந்து கொண்டு தான் அந்த யோகம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ சந்திர அதியோகத்தில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற, பௌர்ணமியை நெருங்கிவிட்ட சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனாக அவர் இருக்கும் பொழுது சந்திர அதியோகம் சிறப்பான பலன்களை தருகிறது. அப்போ அந்த சிறப்பான பலன்கள்னா என்ன? சந்திர அதியோகத்தில் குரு, சுக்கிர, புதன் இந்த மூவரும் இருக்கும் பொழுது இவர்கள் மூவரும், மூவரில் ஒருவர், மூவரில் இருவர், மூவருமே பகை, நீச்சம் போன்ற ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும், ஒருவேளை சுக்கிரன் நீச்சம், ஒருவேளை குரு நீச்சம், ஒருவேளை புதன் நீச்சம், ஒருவேளை பகை போன்ற அமைப்புகளை அடைந்திருந்தாலும், அஸ்தமனம் என்கின்ற நிலையை அடைந்திருந்தாலும், பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரில் இருக்கும்போது கண்டிப்பாக சூரியனுக்கு பக்கத்தில் இவர்கள் மூவரில் ஒருவரோ இருவரோ மூணு பேருமே வந்திருப்பாங்க. மூணு பேருமே அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் கூட சந்திர கேந்திரம் ஏன் சிறப்பாக புகழப்படுகிறது? நமக்கு அருகில் இருக்கக்கூடிய துணைக்கோள் சந்திரன். பூமிக்கு 2 விஷயத்தில் ஒளி கிடைக்குது. ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். உயிர்களுக்கு, பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது பூமியே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சந்திர கேந்திரம் என்பது என்ன? நடுவில் ஒரு ஒளியை வைத்து 4 புறமும் ஒரு அந்த சரியான டிகிரி அமைப்பில், கோண அமைப்பில், 60-60 டிகிரியாக கூட இருக்கலாம், ஒரு வட்டத்தை 240 பிரித்து கொண்டு 60-60 டிகிரியில் 4 கண்ணாடிகளை வைத்தால் அந்த ஒளி அடுத்தடுத்து பிரதிபலித்து கொண்டே இருக்கும் இல்லையா? அடுத்தடுத்து பிரதிபலித்து கொண்டே இருக்கும். 4 புறமும் கண்ணாடி, நடுவே ஒரு விளக்கு, ஒரு ஒளி. இந்த நடுவில் இருக்கிற விளக்கு கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு பின்னாடி கோவிலில் சுவாமிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீபம் மட்டும் எரியும். அந்த தீபத்திற்கு பின்னாடி ஒரு கண்ணாடி அடுக்குகளை கொண்ட ஒரு கண்ணாடி இது. அந்த ஒரு தாமரப்பூ மாதிரி ஒரு இது பார்த்துருப்பாங்க, கோவில்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரே ஒரு தீபம் அந்த கண்ணாடியில் பட்டு அந்த ரூமையே பிரகாசமாக இருக்க வைக்கும். இது போன்றவை தான் சந்திர கேந்திரம்.